ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஜவ்வரிசி தேங்காய்ப்பால் பாயாசம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. ஜவ்வரிசி வந்து நான் அரை கப் எடுத்து ஒரு மூன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் ஒரு கப், தேங்காய் பால் வந்து உங்களுக்கு வந்து வறுத்து கொட்டுறதுக்காக முந்திரி திராட்சை. தேங்காய் பால் நான் வந்து கடையில் வாங்கினது வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் அரைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு தேங்காயை வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். கொதிக்கிறதுக்கு ஜவ்வரிசி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு மூன்றரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கையில் நீங்கள் எடுத்து இப்படி உடச்சிங்கனாவே உடஞ்சிரும் பாருங்கள். ஊற வச்ச தண்ணியிலேயே இதில் போட வேண்டாம், அதை வடிகட்டிட்டு வெறும் ஜவ்வரிசியை மட்டும் தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்குவோம். சிம்லேயே வச்சுருக்கலாம். ஜவ்வரிசி வேகும் போது கொஞ்சம் நீங்கள் ஹையில் வச்சுருந்தீங்கன்னா அது பிடிச்சிக்கும் அப்படியே. நீங்கள் பாருங்க, இப்போ தான் போட்டோம். போட்டோனையுமே நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம், அப்படியே வேக ஆரம்பிச்சிச்சு. சீக்கிரம் ஒரு 10 to 15 minutes நல்லாவே வெந்துடும். ஜவ்வரிசி இதாக ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து வெல்லம் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு வந்து சுகரோடு வந்து வெல்லம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நான் ஜவ்வரிசி பாயாசம் வந்து வெல்லம் போட்டு, அதனால் தேங்காய் பாலும் வந்து உங்களுக்கு வெல்லமும் ஒரு நல்ல காம்பினேஷன் நல்லா நிற்கும். அதோடு நீங்கள் இப்போ சுகர் வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வெல்லம் யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த வெல்லத்தில் வந்து ஒரு தூசு மண்ணுலாம் இல்லை, அதனால் அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் அதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு கொதி விட்டு கரைஞ்சோன்னே வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் இல்லை ஜாதிக்காய் இல்லை பச்சை கற்பூரம் சேர்க்குறவங்க கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ நம்ம ஏலப்பொடி சேர்த்தோன்னே இந்த வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து பார்த்துட்டு கலந்துக்கோங்க, ஏன்னா நான் வந்து ஒரு 200 ml தான் எடுத்து வச்சுருக்கேன். வந்து உங்களுக்கு வந்து ஜவ்வரிசியே வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு. நம்ம இது எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் தொலைச்சு தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. முந்திரி முந்திரி வறுத்துச்சு. இப்போ வந்து நம்ம திராட்சை சேர்த்துக்குவோம். இப்போ ஒன்று போல எல்லாமே வறுத்துச்சு. இப்போ இதை கொட்டிடலாம். ஜவ்வரிசி தேங்காய் பால் பாயாசம் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.